ப்ரைஸ் த லார்ட். இந்த வீடியோ மூலமாக உங்க எல்லாரும் சந்திப்பதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஒரு ஊரில் ஒரு ராஜா ஒரு நாள் தன்னுடைய பேலஸ்க்குள்ளே நடந்து போயிட்டு இருக்கும்போது அந்த பேலஸில் ரெண்டு சைடு வால்ஸ்லேயும் பெரிய பெரிய போர்ட்ரேட்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. இதுக்கு முன்னால் இந்த அந்த நாட்டை ஆண்டு வந்திருந்த ராஜாக்களுடைய பிக்சர்ஸ். ஸோ இந்த ராஜாவுடைய அப்பாவோடய பிக்சர், அவருடைய தாத்தாவுடைய பிக்சர் அப்படின்ட்டு அவங்களுடைய ஜெனரேஷன்ஸில் எந்தெந்த ராஜாலாம் ஆண்டு வந்தாங்களோ அவங்களுடைய பிக்சர்ஸ்லாம் அதில் வந்து போர்ட்ரேட்ஸாக பெருசு பெருசாக இருந்துச்சு. அப்போ இந்த ராஜா பார்த்துட்டு, ஓகே நம்மளுடைய பிக்சர் தான் இன்னும் இல்லை, இப்போ நம்ம வந்து இந்த பிக்சர்லாம் பார்க்கும் போது நம்மளுடைய அப்பா தாத்தாவெல்லாம் நம்ம நினச்சி பார்க்குறோம், அப்போ நம்மளுடைய பிக்சரும் இதில் இருந்தால் தான் நம்மளுடைய பிள்ளைகள் பேர பிள்ளைகள்லாம் இதை பார்த்து என்ன ஞாபகம் வச்சுப்பாங்க. ஸோ சீக்கிரமாக நான் வந்து என்னுடைய பிக்சரை போர்ட்ரேட்டாக இப்படி யாரையாச்சும் வரைய வச்சு இதில் வந்து வாலில் மாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆசைப்பட்டாராம். இந்த ராஜா கிட்ட வந்து ஒரே ஒரு பிரச்சனை இருந்துச்சு. என்ன அப்படின்னா, அவருக்கு ஒரு கண்ணு கிடையாது, ஒரு கால் கிடையாது, மற்றபடி எல்லாம் நல்லா இருந்துச்சு. ஆனால் இந்த ராஜாவோட கேரக்டர் வந்து ரொம்ப அன்பானவர், ரொம்ப கைண்டாக இருப்பார், எல்லாருக்கிட்டையும் நல்லா இருப்பார், மக்களுக்காக எவ்வளவோ காரியங்களை செய்த ராஜா. இவருடைய ஆட்சி இருக்கும்போதெல்லாம் அந்த மக்கள் வந்து ரொம்ப சந்தோஷமாக சமாதானத்தோடு அந்த நாட்டில் இருந்தாங்க. ஆனால் இந்த ராஜாவுக்கு ஒரே ஒரு குறை என்ன, ஒரு கண்ணு கிடையாது, ஒரு கால் கிடையாது. சரி ஓகே, இந்த போர்ட்ரேட் வரையணும்னு முடிவு பண்ணிட்டாரே, அவர் வந்து அறிக்கைடுறாரு, இன்விடேஷன் கொடுக்குறாரு, எல்லா பெயிண்டர்ஸும் வராங்க. அப்போ வந்தவங்க கிட்ட இவர் சொல்கிறாரு, எனக்கு இந்த மாதிரி போர்ட்ரேட் வேணும், அழகாக இருக்கணும், சூப்பராக இருக்கணும், என்னை வச்சு நீங்கள் வரையணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது அந்த பெயிண்டர்ஸ்லாம் யோசிக்கிறாங்க, ராஜா வச்சு அழகாக வரையலாம், அதெல்லாம் ஓகே, ஆனால் இந்த ராஜாவுக்கு ஒரு கண்ணு கிடையாது, ஒரு கால் கிடையாது, இதை வச்சு எப்படி அழகாக வரைய முடியும், அதுக்கு வாய்ப்பு இல்லையே, எப்படி பார்த்தாலும் நல்லா இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சாங்க. அப்போ எல்லாருமே வந்துட்டு யோசிச்சுட்டு, நம்ம வந்து ஒழுங்காக பண்ணலன்னா ராஜா அதுக்கு பனிஷ்மெண்ட் வேற கொடுப்பாரு, அதுக்கு நம்ம சும்மாவே இருந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹம்பிளாக ராஜா கிட்டே ஏதோ ஒரு எக்ஸ்கியூஸ் ஆக்கு போக்கு சொல்லிட்டு ஒரு ஒருத்தவங்களும் அப்படியே எஸ்கேப் ஆகிட்டே இருந்தாங்க. ஆனால் ஒரே ஒரு பெயிண்டர் மட்டும் அப்படியே யோசிச்சுட்டு சொன்னாரா, சரி ராஜா நான் உங்களுக்காக பெயிண்ட் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த ராஜாவுக்கு செம்ம எக்ஸைட்மெண்ட், மற்றவங்கலாம் அனுப்பிட்டு, சரி நீ உனக்கு எவ்வளோ டைம் வேணுமோ எடுத்துக்கோ, உனக்கு என்னெல்லாம் வேணுமோ என்கிட்ட கேளு, உனக்கு நான் எல்லாமே பண்ணுறேன், ஆனால் எனக்கு போர்ட்ரேட் வந்து சூப்பராக வேணும், அதில் நான் காம்ப்ரமைஸே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. ஒன்று அந்த பெயிண்ட் கண்டிப்பாக ராஜா நான் சூப்பராக பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் டைம் எடுத்து ராஜாவோட போர்ட்ரேட்டை கம்ப்ளீட் பண்ணி ராஜா கையில் ஒரு நாள் கொண்டு போய் கொடுத்தாரு. இந்த ஊர் மக்கள் வேண்டான்னு சொன்ன, பண்ண முடியாதுன்னு சொன்ன பெயிண்டர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப எக்ஸைட்டிங்காக, என்ன தான் இவர் பண்ணியிருப்பார், எப்படி இவரால் பண்ணியிருக்க முடியும், நம்மளால் யோசிச்சு யோசிச்சு பார்த்தோம் நம்மளுக்கு ஒரு ஐடியாவுமே கிடைக்கல, இவங்க என்ன தான் பண்ணியிருக்கான்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஆவலாக காத்துட்டு இருந்தார். ராஜா வந்து ஒரு வழியாக அந்த போர்ட்ரேட் ஓப்பன் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் ராஜாவுக்கு செம்ம ஷாக். ராஜாவால் நம்பவே முடியல, அவருக்கு வந்து அந்த போர்ட்ரேட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பாய், நான் இதை நினச்சி கூட பார்க்கல, உன்னால் எப்படி இப்படி என்னை இவ்வளோ அழகாக காமிக்க முடிஞ்சுது, இவனால் எப்படி இது முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெயிண்டர் வந்து ரொம்ப பாராட்டினாராம். இந்த பெயிண்டர் அப்படி என்ன தான் பண்ணியிருக்காரு, எப்படி ஒரு கண்ணும் ஒரு காலும் இல்லாத ராஜாவை அழகாக காட்ட முடியும்ன்ட்டு எல்லாருமே வந்து அந்த போர்ட்ரேட்டை பார்த்தாங்க. அதில் அந்த பெயிண்டர் என்ன தெரியுமா பண்ணியிருந்தாரு, ஓகே ராஜாவுக்கு வந்து ஒரு கண் இல்லை, ஒரு கால் இல்லை, ஓகே அதை என்ன ஒரு பிக்சரில் காட்ட முடியாதா, கண்டிப்பாக காட்ட முடியும், அப்படி எப்படி தெரியுமா காட்டினாரு, ராஜா ஒரு குதிரையில் உட்காந்துருக்கிற மாதிரி, அந்த குதிரையில் உட்காந்துருக்கிற ராஜாவை சைட்லேருந்து ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி அவர் வந்து அந்த போர்ட்ரேட்டில் வரைஞ்சிருந்தார். ஸோ சைட்லேருந்து ஃபோட்டோ எடுத்தால் ஒரு கண் தெரியும், இந்த கண் தெரியாது, இந்த கால் தெரியும், இந்த கால் தெரியாது, அப்போது ரெண்டு கை ராஜாவுக்கு இருக்குது. இதே மாதிரி அந்த போர்ட்ரேட்டில் வந்து அவர் வரைஞ்சிருந்தாரா, ஒரு சைட்லேருந்து எடுத்த மாதிரி. அப்போ ராஜாவுக்கு கண் இல்லை, ஒரு கால் இல்லைன்றது யாருக்கும் தெரியாது, ஒரு கண் இல்லை, ஒரு கால் இல்லைன்றது யாருக்கும் தெரியாதுல்ல, அந்த மாதிரி பர்ஃபெக்டாக ஒரு போர்ட்ரேட் வந்து வரைஞ்சி கொடுத்தாராம். மற்ற எல்லா பெயிண்டர்ஸும் இந்த குறையை எப்படி நம்ம வந்து அழகாக காட்ட முடியும், எப்படி கரெக்டாக காட்ட முடியும் அப்படி, அதுக்கெலாம் வாய்ப்பே இல்லையா அப்படின்ட்டு யோசித்த பட்சத்தில் இவரால் மட்டும் அப்படி முடிஞ்சுது. அப்போ இவரால் முடிஞ்சதுன்னா நம்ம எல்லாராலையும் முடியும் தானே. நம்ம லைஃப்பில் மற்ற மக்கள் இல்லை நம்மளும் சரி, நம்ம யாருமே பர்ஃபெக்ட் கிடையாது, இப்படி இருந்தால் தான் அழகு, இப்படி இருந்தால் தான் கரெக்ட் அப்படின்ட்டு கிடையவே கிடையாது. நம்மளை எல்லாருமே படைத்த ஆண்டவர் எதை பார்க்குறாரு, இந்த அழிந்து போகிற சரீரத்தை பார்க்குறது கிடையாது, அவர் நம்மளுடைய இருதயத்தை மாத்திரம்தான் பார்க்குறாரு. இந்த சரீரமானது மண்ணிலிருந்து வந்து மண்ணுக்கு திரும்பிடும், நம்ம இறந்து போயிடும்னா இந்த சரீரம் ஒன்றும் இல்லாமல் போயிடும். ஸோ முக்கியம் என்னது அப்படின்னா நம்மளுடைய இருதயம், நம்ம எப்படிப்பட்டவர்களாக வாழ்கிறோம் அப்படின்றது தான். நீங்கள் உங்கள் கூட இருக்கிற மனுஷங்களை, சக மனிதர்கள் கிட்ட அன்பாக தான் இருக்கணும், அவங்க கிட்ட இருக்கிற குறையை வச்சு அவங்கள கேலி கிண்டல் பண்ணக்கூடாது, அவங்கள அசிங்கப்படுத்தக்கூடாது. எப்படி இந்த பெயிண்டர் வந்து ராஜாவுடைய குறையை ஒரு குறையாக காட்டாமல் அதை எப்படி நிறைவாக பார்த்தாரோ, நம்மளும் அதே போல் நம்மளை சுற்றி இருக்கிற மனுஷங்க கிட்ட இருக்கிற குறைகளை அவங்கள சுட்டி காட்டாமல் இல்லை அவங்கள அசிங்கப்படுத்தாமல் அது அவங்க கிட்ட இருக்கிற நல்ல காரியங்களை நம்ம முன்னிலையில் வச்சு அவங்க கிட்ட நம்ம பழகணும். யாரையுமே கேலி கிண்டல் பண்ணாதீங்க, உங்ககிட்ட இது இல்லை, உங்ககிட்ட இது நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லாது.
பண்ணாதீங்க. ஏன்னா அல்டிமேட்லி எது முக்கியோ இந்த அழிந்து போகிற சரீரம் முக்கியம் கிடையாது, ஆண்டவர் நம்மளை எப்படி பார்க்குறாரு அப்படின்றது தான் முக்கியம். ஸோ ஆண்டவர் சொன்னது போல் நம்ம ஒருவருக்கொருவர் அன்பாக இருக்கணும். மற்றவங்க கிட்ட இருக்கிற குறைய பார்த்துட்டு அவங்க கிட்ட இருக்கிற நல்ல விஷயங்களை அப்ரிஷியேட் பண்ணாமல் இருந்துடாதீங்க. எல்லாருக்கிட்டையும் கைண்டாக இருங்க, அன்பாக இருங்க. இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய வாழ்க்கையின் மூலமாக வெளிப்படுத்துங்க. சரியா, இது உங்கள் லைஃப்பில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக அநேகருக்கு ஆசீர்வாதமாக நீங்கள் இருப்பீங்க.